இந்த வெயில் காலம் வந்துட்டாலே எல்லார் மனசுலயும் கண்டிப்பா ஒரு தடவையாவது வந்து டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோலார். ஏன் அப்படின்னா எல்லா சம்மர் சீசன்லயுமே நாம டபுளா தான் கரண்ட் பில்லு கட்டுவோம். பட் இது வந்து வீடு கடை அலுவலகங்கள் இதுக்கு, பட் விவசாயத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கரண்ட் கனெக்ஷனே இல்லாத இடங்களும் இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டீசல் விலை வந்து சொல்லவே தேவையில்லை, கண்ணா பின்னா ஏறிடுச்சு. சோ நிறைய விவசாயிகள் சோலார் மின்சாரம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சோலார் மின்சாரத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ற ஒரு விவசாயியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அவருக்கு சோலார் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவரே ஷேர் பண்றாரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், எஸ்ஆர்எஸ் சோலார்ல இருந்து ராஜலிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் இனாம்புலியூரில் இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீசல் பம்ப் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரால் டீசல் ஊற்ற முடியல, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறப்போ சோலார். நிறைய இடத்துல வந்து கூட்டு வாங்கியிருப்பாங்கன்றது. ஃபைனலாக நம்மள்ட்ட வந்தாங்க, பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்தோம்னா நம்மள்ட்ட பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு ஒரு 5 HP போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நல்ல கண்டிஷனாக ரன் ஆகிட்டு இருக்குது. பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன், பாண்டியன். போட்டான் கரண்ட் வாங்கினா நாளைக்கு வேலாது. அப்படியா? சரி சரி சரி. உடனே வேலாது இல்ல, நாளைக்கே மோட்டர் ஓடுச்சு. முதலாளி சொன்னா மக்கள் வந்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாரும் போட்டிருக்காங்களா? எப்படி போட்டிருக்காங்க? பக்கத்துல வேலை போட்டிருக்காப்ல. சரி சரி. நம்ம தான் ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. அப்படியா? நம்மள பார்த்து இப்ப நிறைய பேர் வந்து இப்ப சோலாருக்கு மாறி மாறி இருக்காங்க. சரி 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 சரி. நான் டீடைல்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வணக்கம். ஓகே. இப்ப நம்ம ஏரியாவில பாத்தீங்களா, சரி மற்ற ஏரியாவில சரி, கரண்ட் இல்லாத ஏரியா டீசல் இன்ஜின் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோலார் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க இப்ப டீசல் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் போடுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீசல் விலையும் உங்களுக்கே தெரியும், டீசலுக்கு பதிலாக சோலாருக்கு மாறது எவ்வளோ பெட்டரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து டைமிங் தான் கரண்ட்டு, அப்படிங்கிறப்ப சோலாருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கணும். சோலார் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால், இப்போ ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்பெனி வாரண்டியே வந்து 20 phase இருக்குது பேனலுக்கு. ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இது நல்லா பராமரிக்கணும், நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.